வீட்டில் இதெல்லாம் இருந்தால் ரேசன் பொருட்கள் நிறுத்தப்படலாம் இந்த செய்தியில் எந்தெந்த ரேசன் அட்டைகளுக்கு இலவச ரேசன் பொருட்கள் கிடைக்காது என்ற விவரத்தை காண்போம் தமிழகத்தில் இருக்கும் ரேசன் அட்டைதாரர்களுக்கு அவர்களின் ரேஷன் அட்டையின் தரத்திற்கு ஏற்ப அரசு இலவச மற்றும் மலிவான உணவுப் பொருட்களை வழங்கி வருகிறது மேலும் உங்களிடம் ரேசன் அட்டை இருந்தால் நீங்கள் கட்டாயம் இதை தெரிந்து கொள்வது அவசியம் மத்திய அரசு இந்த திட்டத்தை இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பத்தோராம் தேதி வரை நீட்டித்து மத்திய அரசு உத்தரவிட்டது இந்த திட்ட திட்டத்திற்காக அரசாங்கம் பல லட்சம் கோடி ரூபாயை செலவிட்டுள்ளது இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் தகுதியான நபர்களுக்கு ரேஷன் கார்டு வழங்குவதும் மேலும் மலிவு விலையில் ரேஷன் பொருட்கள் வழங்குவதும் தான் கொரோனா தொற்று காலத்திலிருந்து ஒரு சில இலவச ரேஷன் பொருட்கள் மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது அரசின் புதிய விதிமுறைகளுக்கு நீங்கள் உட்படாமல் இருந்து இந்த இலவச ரேஷன் பொருட்களை பெற்று வந்தால் நீங்கள் சிக்கலில் மாட்டிக்கொள்ள வாய்ப்புண்டு நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய நிபந்தனைகள் என்னவென்றால் உங்களிடம் நான்கு சக்கர வண்டி வைத்திருக்கக்கூடாது அப்படி நீங்கள் நான்கு சக்கர வாகனம் வைத்திருந்தால் இலவச ரேஷன் பொருட்கள் உங்களுக்கு இனி கிடைக்காது இரண்டாவதாக உங்களிடம் நூறு சதுர மீட்டர் வீடு அல்லது உங்கள் வருமானத்தில் இருந்து சம்பாதித்திருந்தால் நீங்கள் இலவச ரேஷன் பொருட்களை பெற முடியாது மூன்றாவதாக நீங்கள் கிராமத்தில் வசிக்கிறீர்கள் மற்றும் உங்கள் வருமானம் ஆண்டுதோறும் இரண்டு லட்சம் ரூபாய் இருந்தால் உங்களால் இலவச ரேஷன் திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ள முடியாது நகரத்தை பொறுத்தவரை ஆண்டு வருமானம் மூன்று லட்சம் ரூபாய் அல்லது அதற்கு மேற்பட்டதாக இருக்கக்கூடாது அதேபோல் போல் கிராமத்தில் ஒரு டிராக்டரின் சொத்தக்காரர் மற்றும் ஆயுத உரிமம் கொண்டவர்களும் இலவச ரேஷனுக்கு தகுதியற்றவர்கள் ஆவார்கள் இந்த இலவச ரேஷன் திட்டத்தில் பயன்பெற முடியாது என நிபர்பொருள் மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கல் துறை தெரிவித்துள்ளது மேலும் மத்திய அரசு ரேஷன் திட்டத்தில் புது ஏற்பாடு செய்துள்ளது தனியார் ரேஷன் கடை திட்டம் மூலம் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கும் வாய்ப்பு ஒரு மாவட்டத்திற்கு எழுபத்தைந்து கடைகள் என்ற அடிப்படையில் தனியார் ரேஷன் கடைகளை நாடு முழுவதும் தொடங்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது இங்கு பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் இலவச பொருட்கள் வழங்கப்பட மாட்டாது என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது ஆனால் இங்கு நீங்கள் மலிவான விலையில் உணவுப் பொருட்களை பெற ரேஷன் அட்டை அவசியம் இது போன்ற செய்திகளை பெற நமது மெய்தமிழன் சேனலை பின்தொடரவும்